ஓம் சாந்தி. 29/10/2018 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, கட்டளைப்படி நடப்பவராகுங்கள். பாபாவினுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடியவராகுங்கள். தந்தையினுடைய முதல் கட்டளையாவது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதாகும். கேள்வி: ஆத்மா என்ற பாத்திரம் ஏன் அசுத்தமாக ஆகியுள்ளது? அதை தூய்மைப்படுத்துவதற்கான சாதனம் என்ன? ஆத்மா எதனால் அழுக்காக மாறிவிட்டது? அந்த அசுத்தமான ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்கான சாதனம் என்ன? பதில்: வீணான விஷயங்களை கேட்டும் கூறியும் ஆத்மா என்ற பாத்திரம் அசுத்தமாக ஆகிவிட்டது. வீண் விஷயங்களை நிறைய கேட்டு, வீண் விஷயங்களை சொல்லி பேசி இந்த ஆத்மா அசுத்தமாக ஆகிவிட்டது. இதை தூய்மைப்படுத்துவதற்காக தந்தையினுடைய கட்டளையாவது, குழந்தைகளே, தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். ஒரு தந்தையை கூறுவதை கேளுங்கள். தந்தையை மட்டுமே நினைவு செய்யுங்கள். பின் ஆத்மா என்ற பாத்திரம் தூய்மையானதாக ஆகிவிடும். ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே தூய்மையாக ஆகிவிடும். பாடல்: யார் தலைவனுடன் இருக்கிறார்களோ. இங்கு அமரும் பொழுது நான் ஆத்மா ஆவேன் என்ற நினைவு செய்யுங்கள் என்று எனக்கு தந்தையினுடைய கட்டளை கிடைத்துள்ளது என்று எப்பொழுதும் உணருங்கள். எங்கிருந்தாலும் சரி, கிளாஸில் உட்கார்ந்துருக்கிறப்ப ஸ்பெஷலாக நான் ஆத்மாங்கிற உணர்வில் அமரணும்னு என்னுடைய தந்தை எனக்கு கட்டளை இடுகிறார். தந்தையினுடைய முதல் கட்டளையே இந்த கட்டளை தான் அப்படிங்கிற அந்த மகா வாக்கியத்தை அடிக்கடி நினைவில் கொண்டு வாருங்கள். குழந்தைகளை தவிர வேறு யாருக்குமே தந்தையினுடைய கட்டளை கிடைக்க முடியாது. தந்தை ஆத்மாக்களிடம் உரையாடுகிறார். வேறு எந்த ஒரு வித்வான் பண்டிதர் ஆகியோர் நான் ஆத்மாக்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்லவே முடியாது. அவர்கள் ஆத்மாவே பரமாத்மா என்றுதானே நினைக்கிறார்கள். சிவபாபா இந்த பிரம்மாவின் சரீரத்தின் மூலமாக நமக்கு நன்றாக புரிய வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். முதலில் இத்தகைய நிச்சயம் வேண்டும். நிச்சயம் இல்லை என்றால் எதுவுமே புத்தியில் பதியவே பதியாது. சிவபாபா பிரம்மாவின் உடலில் பிரவேசித்து சிவபாபா தான் பிரம்மாவின் வாயின் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தில் நம்பிக்கை நிச்சயம் தேவை. நிச்சயம் இல்லைனாக்கா இந்த ஞானம் புத்தியில் பதிவாகாது. குழந்தைகளே, வீணான விஷயங்களை கேட்டு கேட்டு உங்களுடைய புத்தி பாத்திரம் அசுத்தமாக ஆகிவிட்டது. அதை தூய்மையாக்க வேண்டும். அதற்காக என்னை நினைவு செய்யுங்கள். எவ்வளோ வீண் விஷயங்களை கேட்டோம், எவ்வளோ வீண் விஷயங்களை கேட்டோம். ஆகவே இப்போ வீணான விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். வீணானதை பார்க்க வேண்டாம், கெட்டதை பார்க்க வேண்டாம், கெட்டதை கேட்க வேண்டாம். உங்களது ஆத்மாவில் துருப்படிந்துள்ளது. இப்பொழுது தூய்மையாக ஆக வேண்டும். ஆத்மாவில் எதுவும் பதிவதில்லை என்று சந்நியாசிகள் கூறுகிறார்கள். ஆத்மாவில்தான் அழுக்கு, அதாவது துரு என்பது படியும். அதனால் சன்னியாசிகள் என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, நீங்கள் என்ன வேணுமானாலும் செஞ்சிக்கலாம். ஆனால் பாபா என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன செய்தாலும் உடனே அது ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகும்போது நல்லது கெட்டதுனுடைய அடிப்படையில் ஆத்மாவுக்கு சுகமோ துக்கமோ அனுபவம் ஆகுது. அதனால் ஆத்மாங்கிற உணர்விலிருந்து ஒவ்வொரு கர்மம் செய்யுங்க. நல்லதையே நீங்கள் செய்ய போகிறீங்க, ஆத்மாவில் நல்லதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, சுகத்தை அனுபவிக்கலாம். பாபா சொல்கிறார், பாருங்கள், ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இரண்டு கிரீடமும் உள்ளதல்லவா? பிறகு அதே குழந்தை சந்திர வம்சத்தில் வரும்போது இரண்டு கலை குறைந்து விடுகிறது. பிறகு வைசி வம்சத்தில் வரும்போது இன்னும் நான்கு கலைகள் குறைந்து போய்விடும். பிறகு ஒளி கிரீடம் இல்லாமல் போய்விடும். ஒரே ஒரு கிரீடம் மட்டும் தூய்மை எனக்கூடிய அந்த கிரீடம் இல்லாமல் போய்விடும். இந்த தங்கம் வைரத்தினால் ஆக்கப்பட்ட அந்த ஒரு கிரீடம் மட்டும்தான் இருந்தது. பிறகு யார் நன்றாக
தானம் புண்ணியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பிறவிக்கு நல்ல ராஜ்யம் கிடைக்கிறது. இப்போ துவாபரிக்கு வந்தோடனே முதல் ஜென்மத்தில் யாரெல்லாம் எந்த மாதிரி சிரேஷ்ட கர்ம புண்ணிய கர்ம செஞ்சுருப்பாங்களோ அதனுடைய அடிப்படையில் அடுத்த ஜென்மத்தில் ராஜா வீட்லேயா இல்லை சாதாரண மனிதர்களுடைய வீட்லேயே அவங்களுக்கு ஜென்மம் கிடைக்கும். பிறகு அடுத்த பிறவியில் கூட நல்ல தான புண்ணியம் செய்தார்கள் என்றால்தான் பிறகும் ராஜ்யம் கிடைக்க முடியும். ஆக துவாபரிகத்திலிருந்து அடுத்தடுத்த ஜென்மம் ராஜ்யம் பண்ணணும், ராஜாவாக ஆகணும், ராஜா வீட்டில் ஜென்மம் எடுக்கணும்னாக்கா அதனுடைய முதல் பிறவியில் அவசியமாக நல்ல கர்மம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த சங்கம் யுகத்தில் செய்யக்கூடிய சிரேஷ்ட கர்மத்துடைய ஆதாரத்தினால 21 ஜென்மங்கள் நீங்கள் ஆட்சி செய்ய போகிறீங்க, ராஜா ராணி ஆக போகிறீங்க. இங்கோ நீங்கள் 21 பிறவிகளுக்கு ராஜ்யத்தை அடைய முடியும். அதற்காக எவ்வளவு உழைக்க வேண்டியதாக உள்ளது. இங்கு உழைப்பு என்பது அவசியமாக உள்ளது. உழைக்கவில்லை என்றால் பதவியை அடைய முடியாது. நல்லது, தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றிக்கான ஆதாரம் நிச்சயமாகும். எனவே அவசியம் நிச்சய புத்தியுடையவர்களாக ஆக வேண்டும். சத்கதியை அளிக்கக்கூடிய பல்லலாய தந்தையின் மீது ஒருபொழுதும் சந்தேகம் என்பது வரக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், புத்தியை பவித்திரமாக அல்லது சுத்தமாக ஆக்குவதற்கு அசரீர் யாவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். வீணான விஷயங்களை கேட்கவும் கூடாது, கூறவும் கூடாது. வரதானம், தனது சக்தி சுரூபத்தின் மூலமாக அலௌகிக்க தன்மையின் அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய ஜுவாலா சுரூபம் ஆகுக. பாருங்கள் பாபா என்ன சொல்கிறாக்கா, தன்னுடைய சக்திசாலியான அந்த சுரூபத்தின் மூலமாக ஒரு தெய்வீக தன்மையை அலௌகிக்க தன்மையை அனைவருக்கும் அனுபவம் செய்ய வைக்கணும். அப்படிங்கிறப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஜுவாலா சுரூபமாக இருக்கணும், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும், எவ்வளோ சக்தி நிறைந்த ஆத்மாவாக இருக்கணும். விளக்கம், இதுவரை தீபமாகிய பாபாவின் கவர்ச்சி இருக்கிறது, பாபாவினுடைய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, குழந்தைகளின் காரியம் மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தாங்கள் தங்களுடைய சக்தி சுரூபத்தில் நிலைத்திருக்கும் பொழுது, இப்போ பாபா ஞாபகப்படுத்துகிறாரு, இப்போ பாபாவுடைய காரியம் நடந்துகிட்ருக்கு, குழந்தைகளுக்கு கூட அந்த காரியம் செஞ்சிட்ருக்கீங்க, ஆனால் மறைமுகமாக போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாரையும் உங்களுடைய சக்தி சுரூபத்தில் நிலைத்திருக்கும் பொழுது தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்கள் அலௌகிக்க தன்மையை அனுபவம் செய்வார்கள். இதிலிருந்து தான் நீங்கள் பகவானை பிரத்யட்சப்படுத்த முடியும். உங்கள் சம்பந்தத்தில் தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்கள் அந்த ஒரு தெய்வீக தன்மையை அனுபவம் செய்யணும். நல்லது நல்லது என்று கூறக்கூடியவர்களுக்கு நல்லவர்களாக மாறுவதற்கான தூண்டுதல் தாங்கள் குழுவாக ஜுவாலா சுரூபமாக லைட் ஹவுஸாக மாறும்பொழுது கிடைக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் உங்களை பற்றி எவ்வளோ நல்ல ஒரு பெயர் இருக்குது. பிரம்மகுமாரிகள் நல்லவர்கள், பிரம்மகுமாரிகள் தூய்மையானவர்கள், பிரம்மகுமாரிகள் சேவாதாரிகள். ஆனால் நானும் என்னை மாற்றிக்கணுங்கிற ஒரு எண்ணம் யாருக்குமே வரல. நல்லவங்க சொல்லிகிட்ருக்காங்களே தவிர நான் நல்லவனாக ஆக வேண்டும் அது வரல. அதனால் பாபா என்ன எதிர்பார்க்குறாருனாக்கா, அதுக்காக நீங்கள் வந்து ஒரு குழுவாக அமர்ந்து யோக பட்டி அந்த யோக அக்னி அந்த ஜுவாலாவை நீங்கள் பரப்புங்க. அந்த சக்திசாலி நிலையின் மூலமாக நீங்கள் லைட் ஹவுஸாக மாறும் பொழுது தானாகவே மற்றவர்களும் கூட சரி நான் மாறணும், என்னை நான் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்ல வர்றாங்களா. மாஸ்டர் சர்வசக்திமானின் நிலை மேடையில் வந்துவிட்டால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னாக்கா, மாஸ்டர் சர்வசக்திமான் எல்லா விதமான சக்திகள் நிறைந்த ஆத்மா அந்த ஒரு நிலை எனக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா அனைவருமே தங்கள் முன்பு விட்டில் பூச்சிகளை போன்று சுற்ற ஆரம்பித்து விடுவார்கள். அனைவரையும் இந்த பக்கம் பாபா பக்கம் வரவழைப்பதற்கான ஆதாரம் குழுவாக அமர்ந்து
அந்த யோக அக்னியில் அந்த ஜுவாலாவை நீங்கள் உலகத்துக்கு பரப்புங்க. அந்த லைட் ஹவுஸ் போல் இருந்து நாலா பக்கங்களுக்கும் அந்த சக்தியினுடைய அந்த ஒளிக்கதிர்களை நீங்கள் பரப்புங்க. தானாகவே விட்டில் பூச்சிகள் எங்கே போவாங்க? எங்கே ஒளி இருக்குமோ அங்கே போய் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸ்லோகன். தனது கர்ம இந்திரங்களை யோக அக்னியில் சூடாக்கக்கூடியவர்களே, அதாவது பக்குவப்படுத்தக்கூடியவர்களே, சம்பூர்ண தூய்மையாகிறார்கள். தன்னுடைய கர்ம இந்திரங்களை யோகம் எனக்கூடிய இந்த அக்னியில் யார் போட்டு பக்குவப்படுத்துகிறாங்களோ, இந்த கர்ம இந்திரங்களை போட்டு பக்குவப்படுத்தணும், அப்படிப்பட்ட ஆத்மாக்களை தான் சம்பூர்ணமான தூய்மையான ஆத்மா என சொல்ல முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.